இப்ப சிட்டிக்குள்ள புதுசா ஒரு வாம்பயர் இருக்கு. சோ ஸ்டெஃபன் வந்து எலினாக்கு கொஞ்சம் வேர்மேன கொடுக்குறான். இது நீயும் உனக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கும் ஜுவல்லரியிலயோ இல்ல வேற ஏதாச்சும் மிக்ஸ் பண்ணியோ கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். சோ எலினா வந்து கரோலினுக்கு வேர்மை நெக்லஸ் ஒண்ணு கிஃப்ட் பண்றா, அவளும் சேஃபா இருக்கணும்னு நினைச்சு. புதுசா வந்திருக்கிற வாம்பயரி வந்தா எல்லா வீட்டுக்கும் ஒரு பீஸா டெலிவரி பண்ற மாதிரி வெளியே வந்து நிக்க அந்த ஜெர்மி என்ன பண்ணிடறான், உள்ள வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணிடுறான். சோ இவன் எப்ப வேணாலும் எலினாவோட வீட்டுக்குள்ள வர முடியும். இப்ப பார்ல பென் அப்படின்னு ஒரு புதுசா ஒருத்தவனை காட்டுறாங்க. அங்க டேமன் வந்து பானி கிட்ட நம்ம பழசெல்லாம் இருந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு பேச்சு கொடுக்குறான். ஏன்னா உனக்கு பானியோட ஹெல்ப் தேவை. ஆனா அவ டேமன் மேல செம்மகாண்ட்ல இருக்கா, ஒழுங்கா ஓடிடு எனக்கு அடுப்பேத்தாமன்னு சொல்ல. அப்ப இந்த பென் வந்து என்ன எதுவும் பிரச்சனைன்னு கேட்க, இல்ல ப்ரோ ஃபைன் டேமன் சொல்றான். உன்னை யாருடா கேட்டது அப்படின்னு சொல்லி மொக்க கொடுத்த டேமன் அனுப்பி விட்டுட்டு அவன் என்ன பண்றான், பானி கூட ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். எலினா வந்து அவளோட ஆன்டி கிட்ட போய் என்ன எங்க இருந்து அடாப்ட் பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த கேக்குறான். அப்படி கேட்கும் போது அவங்க ஆன்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க. உன்னோட அப்பா ஒரு டாக்டர், ஒரு நாள் அவர் ஆபீஸ விட்டு வெளியே வர்றப்ப 16 வயசு பொண்ணு வயித்துல குழந்தையோட ஆபீஸ்க்கு வந்தா. உன் அப்பா தான் அந்த பொண்ணுக்கு டெலிவரி பார்த்தாரு. கொஞ்ச நாள் அந்த பொண்ணு அங்க இருந்து காணாம போக, அதே டைம் வேற அம்மாவும் அப்பாவும் குழந்தை இல்லாம ஒரு குழந்தைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம், அப்பதான் நீ கிடைச்சுன்றத சொல்றாங்க. சோ எல்லாம் வந்து வேற என்ன தெரியும் அந்த பொண்ணை பத்தின்றத கேட்கும் போது அவங்க பேரு மட்டும்தான் தெரியும், அவங்க பேரு இசபெல் அப்படின்றத சொல்றான். இங்க என்னன்னா ஒருத்தன் ஊரை விட்டு கிளம்புறேன்னு சொன்னா போற மாதிரியே தெரியலன்னு டேமனை பத்தி ஸ்டெஃபன் யோசிக்கிறான். சோ அவன் புரிஞ்சுக்கிறான் டேமன் அந்த கல்லறை ஓபன் பண்ண இன்னொரு வழியை கண்டுபிடிச்சிருக்கணும்ன்றத. அதனால டேமன் கூட ஒரு கேம் பிளே பண்ண போறான் ஸ்டெஃபன். இந்த மாதிரி நான் கேத்ரின் அந்த கல்லறையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்றேன், பட் கேத்ரின் மட்டும்தான் வர்ற மாதிரி பண்ணணும், மத்த வாம்பயர்ஸ் வரக்கூடாது. அவ வெளியே வந்ததும் அவளை கூப்பிட்டுட்டு இந்த சிட்டியை விட்டுட்டே போயிடணும்னு சொல்ல டேமன் ஸ்டெஃபனை முழுசா நம்பலனாலும் நமக்கு முக்கியம் கேத்ரின், சோ டீல் ஓகே அப்படின்றான். ஸ்டெஃபன் எல்லாக்கு வந்து இந்த வாம்பயர்ஸ் இருக்கிற டைரக்ஷன் காட்டும் இல்லையா ஒரு வாட்ச், அது ஆக்சுவலா எல்லா வீட்ல இருந்து திருடினது தானே, அதை எல்லா கிட்டே திரும்ப கொடுக்குறான். இந்த மாதிரி இது உங்க கில்பர்ட் ஃபேமிலியோடது, இது வாட்ச் இல்ல வாம்பயர்ஸ் டைரக்ஷன் காட்டுற ஒரு காம்பஸ், இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, இது உனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறான். எலினாவும் அந்த காம்பஸ் வாங்கி வீட்டுல வச்சுட்டு அடுத்த நாள் நைட்டு ஸ்கூல்ல ஒரு பார்ட்டி இருக்கு, அது கிளம்பிட்டு இருக்கா. அப்ப சடனா அந்த காம்பஸ் டைரக்ஷன் மாறி மாறி காட்டுது. சோ இப்போ ஒரு வாம்பயர் எலினாவோட வீட்டுல இருக்கணும். எலினா கொஞ்ச நேரத்துல அது கவனிச்சிடுறா. அப்ப உள்ள யாரும் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கீழே ஓடிட்டு ஸ்டெஃபன் கால் பண்றான். பட் ஸ்டெஃபன் போனை வீட்டுல வச்சுட்டு போனதுனால அதை டேமன் அட்டன் பண்றான். இந்த மாதிரி ஸ்டெஃபன் எங்க என் வீட்டுல யாரும் இருக்காங்க, காம்பஸ் டைரக்ஷன் காட்டுதுன்றத சொல்லும் போது டேமன் சொல்றான், ஸ்டெஃபன் ஓ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான், சோ அதனால கூட சேஞ்ச் ஆயிருக்கலாம் அப்படின்னு. சோ எலினாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறா. பார்த்தா மேல செவத்துல அந்த வாம்பயர் ஒட்டிட்டு இருக்கான். இப்ப எலினா நோட் பண்ணாத டைம் டக்குன்னு ஃபோர்ஸா வந்து அவளை கடிக்க வரான். பட் கரெக்டா ஸ்டெஃபன் வந்து எலினாவை காப்பாத்திடுறான். ஆனா கண்ணு மிக்கிற நேரத்துல அந்த வாம்பயர் எஸ்கேப் ஆயிடுறான் அங்க இருந்து. இப்ப டேமன் எலினா வீட்டுக்கு வர மூணு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த புது வாம்பயர் எலினா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இன்வைட் பண்ணப்பட்டுட்டான். சோ அவன் எப்ப வேணாலும் வீட்டுக்குள்ள வருவான். அதனால இந்த நைட்டுக்குள்ள அவன் எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், அட் த சேம் டைம் எலினாவையும் சேஃபா பாத்துக்கணும். சோ ரெண்டு பேரும் எலினாக்கு பாடி கார்டு மாதிரி அவளை கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அல்லாரிக்கு இருக்காரு இல்லையா, அவருக்கும் எலினாவோட ஆண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகிட்டே போகுது. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அந்த பார்ட்டிக்குள்ளதான் புது வாம்பயரும் இருக்கான். இதான் சான்ஸ்னா அலாரிக் போய் டேமன் கிட்ட இன்ட்ரோ வைக்கிறாரு. கேஷுவலா பேசுற மாதிரி அவன்கிட்ட பேச்சு கொடுத்து லைட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிறாரு. அதே சமயம் ஆனா இருக்கா இல்லையா, லாஸ்ட் எபிசோட்ல கூட ஜெரிமி கூட க்ளோஸ் ஆனால அவ திரும்ப ஜெரிமி கிட்ட போய் வழிய வழிய பேசுறான். அவன் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றான், ஆனா இவன் விடுற மாதிரி தெரியல. ஜெரிமி கிட்ட இவளும் அவங்க ஃபேமிலியோட மூதாதையர் அதாவது கில்பர்ட் எழுதுனா அந்த ஜேர்னலை பத்தி கேட்டுட்டே இருக்கிறான். ஆனா ஜெரிமி அந்த ஜேர்னல ஆல்ரெடி அலாரிக் கிட்ட கொடுத்துருப்பான். ஆனாவோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா லைட்டா வாம்பயரா மாறுது. சோ ஆனாவும் ஒரு வாம்பயர். இந்த ஆனாவும் புது வாம்பயரும் ஒரு டீமா வேலை செய்யறாங்க. ஜெரிமிட்ட இருந்து அந்த ஜேர்னல வாங்குறதுக்காகவும் பிளஸ் அந்த கல்லறையை ஓபன் பண்றதுக்காகவும். சோ இவனும் கேத்ரினுக்கு ஏதோ ஒரு முறையில சம்மந்தப்பட்டிருக்கான். கேத்ரின் வெளியே வர வர நான் எலினா கூட சும்மா விளையாடுவேன் அப்படின்னு சொல்றான். எலினா டேமன் இப்படி டான்ஸ் ஆடுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கப்ப அப்பதான் அந்த கார்னர்ல அந்த புது வாம்பயர் ஃபேஸ கவர் பண்ணி நிக்கிறதையும் பாத்துறான். அதை பார்த்ததும் ஸ்டெஃபன் கிட்ட சொல்ல, ஸ்டெஃபன் அவன் பின்னாடியே போய் அவனை பிடிச்சிடுறான். பார்த்தா அவன் வேற யாரோ. ஸ்டெஃபனை எலினா விட்டு தூரமா வர வைக்க அந்த புது வாம்பயர் இந்த மாதிரி ஒரு பிளான போட்டிருக்கான். இப்ப தனியா இருக்கிற எலினா கிட்ட கால் பண்ணி நான் 5 என்றதுக்குள்ள வாசல்ல இருக்க டோர் வழியா வெளியே வர்றேன், அப்படி வரலன்னா உன் தம்பி கழுத்த ஒரே செகண்ட்ல திருப்பி சாவடிச்சிருவேன். ஜெர்மி பக்கத்துலயே நின்னு மிரட்டிட்டு இருக்கான். சோ எலினாக்கு வேற ஆப்ஷன் இல்ல, பயந்துட்டு ஜெர்மி எதுவும் பண்ணிடாதுன்னு சொல்லி அவன் சொன்ன மாதிரியே வெளியே வந்துடுறான். இக்காம வாட்டில் ஓடிட்டே இருக்கா. இவனும் எலினாவை ஓட விட்டு ஜாலியா என்ஜாய் பண்றான். கடைசியா ஒரு கிளாஸ் ரூம்ல போய் மாட்டிக்கிறான் எலினா. அந்த வாம்பயர் எலினாவை தூக்கி போட்டு பயங்கரமா அடிக்கிறான். கடைசியா அவளை கடிக்க போறான். ஆனா எலினா தைரியமா ஒரு பென்சில் எடுத்து சக்கு சக்குன்னு குத்திடுறான். உள்ள இருக்க ப்ரூம் ஸ்டிக்க உடைச்சு அவனை குத்த போறான். அதுக்குள்ள அவன் தெளிவாகி எலினாவை பிடிச்சிடுறான். இப்ப செம்ம காண்டாகி அவளை கடிக்க போக அப்ப கரெக்டா ஸ்டெஃபன் அங்க வந்து அவனை பிடிச்சி இழுத்துறான். இப்ப டேமனும் அங்க வந்துடுறான். அவனை தப்பிக்க விடாம சுத்தி வளைச்சிடுறாங்க. இவன் சரிப்பட்டு வர்ற
மாதிரி தெரியலன்னு சொல்லி ஸ்டெஃபன் அந்த உட்ஸ்டிக்கை வச்சு ஒரே குத்து. இப்ப சொல்லி நீ எதுக்கு எலினா பின்னாடி வரன்றது கேட்கும்போது அவன் சொல்றான், இவ கேதரின் மாதிரியே இருக்காள் அதனாலதான் அப்படின்னு சொல்றான். ஈமனுக்கு ஷாக் ஆயிடுது, உனக்கு எப்படிடா கேதரின் தெரியும், அப்ப அந்த கல்லறை எப்படி ஓபன் பண்றதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் விஷயத்திலேயே அவன் கண்ணா இருக்கான். அவன் சொல்ல மாட்டேன்னு சொல்ல ஸ்டெஃபன் வந்து அவனை திரும்ப குத்துறான். இப்ப அவன் பயந்து போய் ஒரு விஷயத்த சொல்றான், அது கல்லறையை ஓபன் பண்ணனும், அந்த எமிலியோட மேஜிக் புக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எங்கடா இருக்குன்னு கேட்க, அது எங்க இருக்குன்ற விஷயத்த பத்தி கில்பர்ட் எழுதியிருக்காரு இல்லையா, அந்த ஜேர்னல்ல போட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுமே ஸ்டெஃபன் அவனை குத்தி சாவடிச்சிடறான். சாவடிக்கிறதுக்கு முன்னாடி உன் கூட யார் வேலை பாக்குறான்னு கேட்பாங்க, பட் அவன் சொல்ல மாட்டான். ஆனாலும் ஏன் சாவடிப்பாங்கன்னா, இவன் எலினா வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இன்வைட் பண்ணப்பட்டுட்டான். சோ இவன் உயிரோட இருந்தா டேஞ்சர்னு சொல்லி அவன் ஆளு காலி பண்ணிடுறாங்க. இது அந்த இடத்துக்கு வர அலாரிக் பாத்துறாரு, இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போறப்ப டேமன் அவரை பாத்துறான். நீர் அலாரிக்கிட்ட போய் மறைச்சு ஒரு கம்பல்ஷனை போட்டு கேள்வி கேட்கறான், நீ ஏன் மிஸ்டிக் ஃபால்ஸ் வந்திருக்கேன்னு கேட்க, எனக்கு டீச்சர் ஜாப் கிடைச்சது அதனாலதான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு இந்த முன்னாடியுமே தெரியுமான்னு கேட்க, இல்ல தெரியாது. சரி அப்ப இங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துடும், கம்பல்ஷன் பண்ணிட்டு கிளம்பிடுறான். ஆனா இதுல என்ன விஷயம்னா, இந்த கம்பல்ஷன் ஒர்க்கே ஆயிருக்காது, ஏன்னா அலாரிக் அவர் கைக்குள்ள வேர்வேன வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்ப ஸ்டெஃபனும் டேமனும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எமிலியை புதைக்கிறப்ப அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த சிட்டியோட ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ் அதாவது அதுல எலினாவோட ஃபேமிலியும் ஒண்ணு அவங்க தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அந்த மேஜிக் புக் எங்க இருக்குன்றத பத்தின விஷயங்கள் கில்பர்ட் எழுதின அந்த ஜேர்னல்ல இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு மேஜிக் புக்கை கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு எமிலியோட மேஜிக் ஸ்பெல்ல ரிவர்ஸ் பண்ணி அந்த கல்லறையை ஓபன் பண்ண முடியும். இதுக்கு ஸ்டெஃபனும் நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா தயவு செஞ்சு அந்த கேத்தரினை கூட்டிட்டு நீ ஓடிடு அப்படின்னு சொல்றான். உன்னை எப்படிடா நான் நம்புறதுன்னு டேமன் கேட்க, நீ என்னை விட்டு போனா போதும் அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, இது வேணா நம்புற மாதிரி இருக்குன்னு டேமன் சொல்றான். இப்ப எலினாவோட ஆன்டியும் அலாரிக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிட்டாங்க, அதாவது டேட்டிங் போறதை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. எலினாவோட ஆன்டி வந்து அலாரிக் ஒய்ஃப பத்தி கேக்குறான். அப்ப அலாரிக் சொல்றாரு, இசபெல் பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு, நம்மளோட அடுத்த டேட்டிங்ல சொல்றேன் அப்படின்றாரு. இசபெல் இது எலினாவோட பேர்த் மதர் பேராச்சுன்னு ஒரு நிமிஷம் எலினாவோட ஆன்டிக்கு கிளிக் ஆகுது. நமக்கு பென்னு ஒரு புது கேரக்டர் காமிச்சாங்க இல்லையா, பானி கூட கூட ஃபிளோட் பண்ணிட்டு இருந்தான்ல, அவனும் பானியும் இப்ப கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இந்த டேமன் எல்லாருக்கும் ஒரு வேலையை வந்து அசைன் பண்றான். சோ எலினாவோட வேலை அந்த ஜேர்னல் எடுக்கிறது, பிளஸ் டேமன் ஸ்டெஃபன் வந்து இங்க தனியா கல்லறை ஓபன் பண்ண ஒரு டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு இல்லையா, அதோட ஹெட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி அந்த டீமோட ஹெட் யாருன்னா வேற யாரும் இல்ல, இந்த ஆனா தான். சோ யார் இந்த ஆனான்னு தெரிஞ்சுக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக், டேமன் ஸ்டெஃபன் வாம்பயரா மாறுறதுக்கு முன்னாடி, அதாவது கேத்தரின் கூட காதல் முகத்துல இருந்த அந்த நாட்கள். ஆனா கேத்தரின் வாம்பயர்னு தெரிஞ்சு அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பான். அவள் அந்த அளவுக்கு லவ் பண்ணதுனாலதான் இத்தனை வருஷமா அந்த கல்லறை ஓபன் பண்ணி கேத்தரினை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான் டேமன். கேத்தரின் மிஸ்டிக் ஃபால்ஸ்ல இருந்த அந்த டைம் அந்த ஊர் மக்களுக்கு வாம்பயர்ன்ற ஒன்னு இருக்கிறதாகவோ ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. மக்கள் வெறுவையின கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் தெரிஞ்ச ஒரு லேடி கேத்தரினை பார்க்க வர்றாங்க, அவங்க கேத்தரினை வார்ன் பண்றாங்க, இந்த மாதிரி ஊர் மக்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு, சோ நம்ம சீக்கிரம் அந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்றத சொல்லும் போது கேத்தரின் டேமன் ஸ்டெஃபன் மேல உள்ள காதல் அந்த ஊரை விட்டு கிளம்ப தயாரா இல்ல. அப்ப அந்த லேடி அம்மான்னு கூப்பிட்டு ஒரு சின்ன பொண்ணு வர்றா, அவதான் ஆனா. சோ இப்ப ஆனாவும் அந்த கல்லறையை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானா, மேபி அவளோட அம்மாவும் அந்த கல்லறைக்குள்ள அடிபட்டு கிடக்கலாம். இப்ப அலாரிக் அந்த ஜேர்னல படிச்சுட்டு டேபிள் மேல வச்சுட்டு பக்கத்துல போறாரு, பார்த்தா அங்க ஏதோ வாம்பயர் இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடறாரு. சோ வாம்பயர் அட்டாக் பண்ண அவரே ஒரு உட்ஸ்டிக் வச்சு தூரத்துல இருந்து அட்டாக் பண்ற மாதிரி கன் ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. அது எடுத்துட்டு வந்து அந்த வாம்பயர் இருக்கிறத கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ண பார்த்தா அங்க இருக்கிறது ஸ்டெஃபன் தான். அந்த ஸ்டிக்க கையிலேயே பிடிச்சிடறான், ஆனா இப்ப தானா மாட்டிக்கிட்டாரு, ஏன்னா கரெக்டா வாம்பயர் அட்டாக் பண்ற மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காருல. சோ ஸ்டெஃபனுக்கு தெரிஞ்சிருது இவர் சாதாரண ஒரு டீச்சர் இல்லைன்னு. உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன் உட்காருங்கன்னு சொல்லி அமைதியா அவர்கிட்ட பேசுறான். அவர் ஸ்டெஃபன் கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃப் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டி பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ரிசர்ச்னா ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு வாம்பயர் அவளை சாவடிச்சுட்டான், அது வேற யாரும் இல்ல உன் பிரதர் டேமன்றத சொல்லும் போது அப்ப இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா டேமன் அலாரிக் ஒய்ஃப கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, அப்ப அலாரிக் சத்தத்தை கேட்டதும் அலாரிக் ஒய்ஃபோட பாடியையும் தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டான். சோ அவருக்கு இப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க என்ன ஆனாங்கன்ற ஐடியாவே கிடையாது. அவங்களை கண்டுபிடிக்க தான் இவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட ஸ்டெஃபன் அலாரிக்கு ஹெல்ப் பண்றதா சொல்றான். அதே சமயம் அந்த டேபிள் வச்சிருந்த ஜேர்னல் ஆல்ரெடி ஆனா வந்து ஆட்டை போட்டுட்டு போயிட்டான். அந்த ஜேர்னல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லாரும் படிக்கிற மாதிரி எழுதப்படல, அதுல நிறைய விஷயம் ஒரு டயக்ராம் மாதிரி பசில் மாதிரி தான் இருக்கும். அது எழுதினது எலினாவோட மூதாதையர்கள் ஒருத்தர் கில்பர்ட் ஃபேமிலியை சேர்ந்தவர், அவர் பேரு ஜோனதன் கில்பர்ட். அவர் தான் கேத்தரின் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸ்டெஃபன் அலாரிக்கிட்ட பேசிட்டே இருக்கிற டைம் அங்க டேமன் ரொம்ப நல்லவனா எலினா வீட்டுல டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். டேமன் எலினா கிட்ட நான் ஸ்டெஃபனை நம்பலாமா அப்படின்னு கேட்கிறான். அவ யோசிச்சு நம்பலான்னு சொல்ல டேமனுக்கு லைட்டா டவுட் வருது. ஸ்டெஃபனும் அலாரிக்கிட்ட பேசி முடிச்சது இப்ப எலினா வீட்டுக்கு வரான். அப்புறம் ஸ்டெஃபன் சொல்றான், இந்த மாதிரி அலாரிக் டேபிள்ல வச்சிருந்த புக்கை ஆல்ரெடி யாரும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு. சோ இந்த ஜேர்னலை பத்தி தெரிஞ்சது இவங்களை தவிர ஜெர்மிக்கு தான். அதனால அந்த ஜெர்மி கிட்ட போய் இந்த ஜேர்னலை பத்தி நீ வேற யாருக்கிட்டயாச்சும் சொன்னியான்னு கேட்க, அவ என்ன சும்மா சும்மா எல்லாரும் இந்த ஜேர்னலை பத்தியே கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆனாவை பத்தி சொல்றான். அவளை இப்ப மீட் பண்ண போறதாகவும் சொல்ல டேமன் பெர்ஃபெக்ட்னு சொல்லி நானே உன டிராப் பண்றேன்னு சொல்லி ஜெர்மியை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறான். டேமன் அந்த பார்ல மறைஞ்சு நின்று யார் இந்த ஆனான்னு பாக்குறதுக்காண்டி வெயிட் பண்ணும்போது
தான் ஆனவும் அங்கே வர்றான். அப்போதான் தெரியுது அடி பாவி நீயானு. ஏன்னா எல்லாரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களாச்சு. ஸோ இவனுக்கு வந்து ஆனாவை நல்லாவே தெரியும். ஸ்டெஃபன் என்ன பண்ணியிருப்பான், அலாரிக்கு வந்து ஆல்ரெடி அந்த புக்கை ஒரு காப்பி எடுத்து வச்சிருக்காரு, அது ஸ்டெஃபன் கிட்டே கொடுத்துருப்பாரு. பட் அவன் அதை டேமன் கிட்ட சொல்லாமல் மறைச்சிடுறான். ஏன்னா டேமனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த மேஜிக் புக்கை கண்டுபிடிச்சி அதை அழிச்சிடணும்னு நினைக்கிறான் ஸ்டெஃபன். இப்போ எலினாவும் ஸ்டெஃபனும் சேர்ந்து அந்த ஜேர்னலில் படிக்கிறாங்க. அதில் கில்பர்ட் என்ன எழுதியிருப்பாருனா, நான் சல்வேட்டர் மேலே, அதாவது ஸ்டெஃபன் அப்பா மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சிருந்தேன். அவர் செத்தாலும் இந்த மேஜிக் புக்கை பாதுகாப்பேன்னு சொன்னதுனால அவர்கிட்ட தான் இந்த மேஜிக் புக்கை கொடுத்தேன்னு சொல்கிறாரு. ஸ்டெஃபன் தான் அவன் அப்பாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பான். ஸோ இந்த ஹிண்டை படித்ததுனால மேஜிக் புக்கு அவர் அப்பாவோட பாடியை புதைக்கிறப்ப சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான். எலினாவும் ஸ்டெஃபனும் அவரோட கல்லறை தேடி போகிறாங்க. அவர் புதைச்ச எடுத்து தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே டேமன் நேனாவை போய் அட்டாக் பண்ணுறான். டேமனோட ஸ்ட்ராங்கான வாம்பயர் போல. சரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன ஆகும், போது நடக்க போகிறத பேசுவோம். டேமன் ஜர்க்காகி இப்போ ரெண்டு பேரோட குறிக்கோளும் ஒன்று தான், அந்த கல்லறையை ஓப்பன் பண்ணணும். அதனால கூட்டி சேர்ந்துக்கிறாங்க. டேமனும் அந்த ஜேர்னலை படிச்சு அந்த மேஜிக் புக் இங்கே தான் இருக்கணுன்ற ஹிண்டை கண்டுபிடிச்சி நேராக அவனோட அப்பா கல்லறைக்கு வந்துடுறான். வந்து பார்த்தா ஸ்டெஃபன் ஆல்ரெடி குளிய தோண்டி அந்த மேஜிக் புக்கையே எடுத்துட்டான். அப்போ ஸ்டெஃபன் சொல்கிறான், ஆமாம் நான் இந்த கேத்தரினையும் மற்ற வாம்பயர்ஸையும் வெளியே வரவிட மாட்டேன், இந்த புக்கை நம்ம அழிச்சிடலான்னு சொல்ல. இவ்வளோ நாள் நல்லா அடக்கி வச்ச டேமனுக்குள்ள இந்த பழைய வெறி பிடிச்ச டேமன் வந்துடுறான். புக்கு கொடுக்குறியா இல்லை எலினா இதயத்தை எடுத்துவோம் கையில் கொடுக்குவான்னு கேட்டு அடுத்த செகண்ட் எலினா வந்து பிடிச்சிடுறான். பயந்து போய் ஸ்டெஃபன் அந்த புக்கு கொடுத்துட்டு எலினாவை சேஃபாக காப்பாற்றிடறான். நம்ம என்னமோ பண்ணிக்கணும்னு ஸ்டெஃபன் எல்லாம் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ எலினா கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறான், டேமன் சொல்கிறது கரெக்டு தான், அவன் நம்பிக்கைக்கு தகுந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்துடலாம். இந்த மிஸ்டிக் ஃபால்ஸோட ஃபவுண்டிங் ஃபேமிலிஸ்னு கொஞ்சம் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஃபவுண்டிங் ஃபேமிலிஸில் ஒரு பெரிய ஃபேமிலினா இந்த சல்வேட்டர் ஃபேமிலி, அதாவது டேமன் ஸ்டெஃபனோட அப்பா. இன்னொரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எலினாவோட ஃபேமிலி, அதான் கில்பர்ட் ஃபேமிலி. அதில் கேத்தரின் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த ஜோனதன் கில்பர்ட். சல்வேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்லேயே ஒரு பெரிய ஆள். அவருக்கும் ஸ்டெஃபனுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. ஆனால் டேமனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது, அவ்வளோவா ஆக மாட்டேங்குது. தன் பசங்க ரெண்டு பேரும் ஒரு வாம்பயர், அதாவது கேத்தரினை லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த டைம் சில வாம்பயர்ஸ் இந்த ஊரில் உள்ளா வர்ற விஷயம் ஊர் மக்களுக்கு தெரிய வருது. அதனால வாம்பயர்ஸை சீக்ரெட்டாக வேட்டையாட இந்த கில்பர்ட் சல்வேட்டர்லாம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் இந்த வெர்மைன் வுட்ஸ்டேக் ப்ளஸ் வாம்பயர்ஸை கண்டுபிடிக்கிற அந்த காம்பஸ். கேத்தரின் சைடில் இருக்கிறது யாருன்னா கேத்தரினோட அசிஸ்டன்ட் மெய்டுன்னு சொல்லலாம், அவங்க தான் விச் எமிலி. இன்னொருத்தவங்க ஆனாவோட அம்மா அண்ட் ஆனா. ஆனா அம்மாவுக்கும் கில்பர்ட்டுக்கும் இடையில சொல்லிக்காத மாதிரி ஒரு காதல் இருக்கு. தன் அப்பா இந்த மாதிரி வாம்பயர்ஸ் வேட்டையாடுற மிஷனை நடத்திட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற டேமன் அண்ட் ஸ்டெஃபன்ல ஸ்டெஃபன் என்ன சொல்றான்னா, நம்ம அப்பா கிட்ட கேத்தரின் பத்தி சொல்லுவோம், அதாவது எப்படின்னா வாம்பயரா இருந்தாலும் நல்ல பொண்ணு தான் சொன்னா அப்பா புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ஸ்டெஃபன் வந்து சின்ன பையன்தான், பிளஸ் அவன் அப்பா மேல அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனா டேமன் பயங்கரமா திட்டுறான், என்ன லூஸ்தனமா பேசிட்டு இருக்க, இது நீ அப்பா கிட்ட சொன்னா முத வேலையா ஸ்டேக் எடுத்து கேத்தரின் குத்திடுவாரு, இதை பத்தி நீ வாயவே திறக்க கூடாதுன்னு சொல்றான். ஆனா ஸ்டெஃபன் அப்பப்ப வாம்பயர் பத்தி அவங்க அப்பா கிட்ட பேசுறத வச்சு அவன் அப்பாக்கு கேத்தரின் மேல ஒரு டவுட் வருது. ஒரு நாள் கேத்தரினும் ஸ்டெஃபனும் ஒன்னா இருக்கப்ப கேத்தரின் ஸ்டெஃபனை செல்லமா கடிக்க அவனோட உடம்புக்குள்ள வெர்மைன் இருந்திருக்கு போல. அது கேத்தரின் உடம்புக்குள்ள போக அவன் மயங்கி விழுந்துடுறான். இதை செக் பண்றதுக்காண்டி தான் ஸ்டெஃபனுக்கு ட்ரிங்க்ல வெர்மைன் கலந்து கொடுத்துட்டு டோர் கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு செல்வேட்டு. இப்ப கேத்தரின் வசமா மாட்டிக்கிட்டா. ஸோ கேத்தரின் வாயில மாட்டுக்கு போடுற மாதிரி லாடம்லாம் கூட்டி அவளை மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற சில வாம்பயர்ஸ் எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு நினைக்கிற ஆனாவோட அம்மா ஆனாவையும் எமிலியையும் மறைஞ்சு நிக்க சொல்லி குதிரையை கூட்டிட்டு வர்றதுக்காண்டி போறாங்க. அங்க கில்பர்ட் வந்து அவளை பார்த்தது எப்பவும் போல பேசுறாரு, ஏன்னா இன்னும் அவருக்கு இவன் ஒரு வாம்பயர்ன்றது தெரியாது. அப்படி பேசினே இருக்கும்போது தான் அவர் கையில் வச்சிருக்க அந்த காம்பஸ் கரெக்டாக அவளை பார்த்து டைரக்ஷன் கட்ட ஆரம்பிக்குது. ஸோ இவ ஒரு வாம்பயர்ன்றதை தெரிஞ்சதும் என்னதான் அவன் மேலே காதல் இருந்தாலும் அவளை அப்படியே எல்லாருக்கிட்டே மாட்டி விட்டுறாரு. இதில் எஸ்கேப் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனா மட்டும்தான். ஸ்டெஃபனால தான் இதெல்லாம் நினச்சிக்கிட்டு டேமன் கேத்தரின் மேலே இருந்த காதலில் ஸ்டெஃபன் கூட சண்டை போட்டுட்டு போயிடுறான். அப்போ தான் ஸ்டெஃபன் ஒளிஞ்சு நிற்கிற ஆனாவையும் எமிலியையும் பார்த்துருக்கான். வழக்கம் போல டேமன் என்ன பண்ணிடுறான், மேலே முடிஞ்சதான் ஆனாவை கழட்டி விட்டுட்டு தனியாக அந்த கல்லறையை திறக்கணும்னு நினைக்கிறான். அப்போ ஆனா சும்மா விடுவாளா, அதனால அவன் என்ன பண்ணுறா, எலினாவை கடத்திடுறான். அது மட்டும் இல்லாம இந்த பென் வந்து ஆனாவோட ஆளு தான். முழிச்சு பாக்குறா, ஏதோ ஒரு ரூம்குள்ள இருக்கான். பக்கத்துல அந்த பென் பாத்தீங்கன்னா அவளை தப்பிக்க விடாம பாக்குறதுக்காண்டி உட்காந்துட்டு இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்க டைம் இவன் நைஸா அந்த டோர் கிட்ட போக ட்ரை பண்றான். டக்குன் கதவு திறந்து ஓட ட்ரை பண்ணா பார்த்தா ஆனா வந்து எலினாவை அட்டாக் பண்ணிடுறான். எலினாவை தூக்கி பாத்ரூம்ல போட்டு அடிச்சு வச்சிடறாங்க. அங்க பார்த்தா பானியையும் அடிச்சு வச்சிருக்காங்க. அவன் மயக்கத்துல கிடக்கா. சோ எலினா வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணி தெளிய வைக்கிறான். அப்பதான் இந்த ஸ்பெல் புக் இருக்கிற விஷயத்தையும் அதை யூஸ் பண்ணி மேஜிக் பண்ணி அந்த கல்லறையை ஓபன் பண்ண ஒரு விச் வேணும், அதுக்குதான் உனக்கு கடத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் சொல்றா பானி கிட்ட எலினா. இப்ப ஸ்டெஃபனுக்கு எலினாவும் பானியும் கடத்தி எங்க வச்சிருக்காங்கன்ற விஷயமே தெரியல. அதனால டேமன் கிட்ட போய் கெஞ்சி கேட்கிறான், தயவு செஞ்சு சொல்லுடா, உனக்கு தான் ஆனாவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு. நான் ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, எனக்கு தெரிஞ்சு எலினா செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் பயங்கரமா வேறு பேசுறான்.
பட் அந்த கல்லறை துறக்க என்னதான் ஸ்பெல் புக் இருந்தாலும் டேமனுக்கு எப்படியும் ஒரு விச் தேவை. அவன் நேரா பாணி கிராண்ட்மா கிட்ட போறான். எல்லார்கிட்டயும் மம்பிழ்த்து வச்சிருப்பான் போல. அந்த பாட்டி இவனை பார்த்தாலே மறைக்கிறாங்க. எங்க வீட்டை விட்டு வெளியே வந்து பேசி பார்ப்போம் அப்படின்னு தென்னாவட்டா சொல்லல. அவங்க அவனை பார்த்து ஒரு மேஜிக் தான் பண்றாங்க. அவனோட தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. பாணியோட கிராண்ட்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விச், ஆனாலுமே இந்த வேம்பயர்ஸ் மேல ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஆனா வந்து எலினா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். என்ன எதுக்கு கடத்திட்டு வந்த அப்படின்றத எலினா கேட்கும்போது, நீ கேத்ரின் மாதிரியே இருக்க, அது மட்டும் இல்லாம ஒன்ன காயா யூஸ் பண்ணி தான் பாணிய வேலை வாங்க முடியும் அப்படின்றத சொல்றான். சரி நீ ஏன் கேத்ரின கல்லறி விட்டு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறத எலினா கேக்குறான். அதுக்கு அவ சொல்றான், அவளாலதான் என் அம்மாவும் மாட்டினாங்க, என் அம்மாவும் அந்த கல்லறிக்குள்ள இருக்காங்க, சோ அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் சொல்ல. அம்மா சென்டிமெண்ட் பத்தி சொல்லவும் எலினா வந்து அவளை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் ஆனா வந்து ஜெர்மியை பார்க்க போறான். ஜெர்மி சொல்றான், அந்த சர்ச் இருக்க ஃபாரஸ்ட் குள்ள நைட் ஒரு பார்ட்டி நடக்குது, அதுக்கு நான் போறேன், நீ வா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப அங்க டேமன் வரான். ஆனா அந்த ஸ்பெல் புக்கை குடு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தனியா தான் வேலை செய்வேன், உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப நான் எலினாவை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட லைட்டா டேமனுக்கு மனசு இறங்குது. இப்ப டேமன் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற டைம் அங்க எலினாவும் பானியும் தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பானி எலினா கிட்ட இருந்து தண்ணியை வாங்கி அந்த பென் மேல ஊத்தி மேஜிக் ஸ்பெல் பண்ண அவன் கை இப்ப எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த கேப்ல பானி எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா எலினா மாட்டிக்கிறான். பிளீஸ் எலினாவை ஹர்ட் பண்ணிடாதன்னு சொல்லி திரும்ப பாணி எலினா கிட்டே வந்துடுறான். அந்த டைம் கரெக்டா ஸ்டெஃபன் அந்த ரூம் குள்ள வந்துடுறான். வந்த உடனே எல்லா ஸ்கிரீனையும் ஓப்பன் பண்ணிடுறான். சோ சன்லைட் வந்து அந்த பென் மேல பட ஆரம்பிக்குது. அவன்ட்டு ரிங் இல்லாததுனால அவனோட ஸ்கின் வந்து ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. அவன் வேகமா பெட்டுக்கு அடியில போய் ஒழிஞ்சுக்கிறான். நைட்டுக்குள்ள இந்த ஊரை விட்டு நீ கிளம்பலன்னா உன சாவடிச்சிடுவேன் அப்படின்னு ஸ்டெஃபன் அவனை மிரட்டிட்டு பாணியை எலினாவையும் கூட்டிட்டு போறான். அவன் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பானா, பாணி கிராண்ட்மாவோட ஹெல்ப்பால தான். சோ இப்போதைக்கு பாணியோட கிராண்ட்மா வீடுதான் சேஃப்னு சொல்லி எலினாவையும் பாணியையும் அங்க இருக்க சொல்றான் ஸ்டெஃபன். ஆனா இந்த கல்லறை ஓபன் பண்றவரை டேமன் இவங்களை நிம்மதியா இருக்க விட போறது கிடையாது. சோ எலினா சொல்றான், இந்த டைம் உண்மையிலேயே டேமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம், பாவம் அந்த கேத்ரின கூட்டிட்டு போயிடட்டும், மத்த வேம்பயர்ஸ் எல்லாரையும் நம்ம சாகடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். பானியோட கிராண்ட்மாவும் அந்த ஸ்பெல் புக்ல உள்ள மேஜிக்கை யூஸ் பண்ணி கல்லறையை ஓபன் பண்ண ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க. ஆனா டேமனை நம்ப வைக்கணும் இல்ல. அதுக்காக எலினாவே டைரக்டா போய் டேமன் கிட்ட பேசுறான். உங்களை எப்படி நான் நம்புறதுன்னு கேட்க எலினா அவளோட நெக்லஸ கலட்டி, வேணா நான் உண்மையை சொல்றேனா போய் சொல்றேனான்னு கம்பல்ஷன் பண்ணி தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல டேமன் எலினாவை நம்புறான். அவனே அந்த நெக்லஸ் அவளுக்கு திரும்ப மாட்டி விடுறான். இப்ப நைட் அந்த இடத்துல பார்ட்டியும் நடக்குது. அதே டைம் டேமன் டீம் வந்து அந்த கல்லறையை திறக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறாங்க. ஸ்டெஃபன் ரெடியா மத்த வேம்பைஸ் எரிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கான். டேமன் வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு சாப்பாடுலாம், அதாவது ஒரு பிளட் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போறான். பானி கிராண்ட்மா பானியோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி மேஜிக் ஸ்பில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மேஜிக்கும் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. கல்லறையோட கதவு கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகுது. இப்ப மேல ஏதோ சவுண்ட் கேட்க ஸ்டெஃபன் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காண்டி மேல போயிடுறான். ஆனா டேமன் ரொம்ப விவரமா இருக்கான். இந்த விச்சஸ் ஏதாச்சும் தில்லாலங்கடி வேலை பார்த்தாலும் பாப்பாங்கன்னு எலினாவே அந்த கல்லறிக்குள்ள இழுத்துட்டு போறான். பானி எலினாவை விடுன்னு கத்த, எதுக்கு என்னையும் உள்ள வச்சு போட்டிடலாம் நினைச்சீங்களான்னு சொல்ல எலினாவே டேமன் கூட இந்த கல்லறிக்குள்ள போறதுக்கு ஒத்துக்கிற, அவனுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு. ஆனா எலினாவுக்கு செம்ம பயம், டேமனை புடிச்சிட்டே போயிட்டு இருக்கான். அவன் கேத்ரினை பார்க்க போற ஆர்வத்துல எலினான்ற ஒருத்தி இருக்கிறதே மறந்துட்டு அவன் வாட்டில உள்ள போயிட்டான். இவளை தனியா விட்டுட்டு போயிட்டான். இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உள்ள நின்று டேமன் டேமன் கத்திட்டு இருக்கா. ஆனா ஆனா என்ன பண்ணிடுறா, ஜெர்மியை கடத்தி ஸ்டெஃபனை மிரட்டிட்டு இருக்கான். அந்த பக்கம் பென் ஜெர்மியை கொல்ல போறதா சொல்லி வச்சுட்டு இருக்கான். சோ ஸ்டெஃபன் வந்து ஜெர்மியை தான் காப்பாத்த ட்ரை பண்றான். அந்த டைம் ஆனா வந்து கல்லறிக்குள்ள வந்துடுறான். பானியோட கிராண்ட்மா கிட்ட, நான் என் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவளும் கல்லறிக்குள்ள போறான். மேல ஸ்டெஃபன் ஜெர்மியை காப்பாத்தி அந்த பென் அங்கேயே எரிச்சு கொலை பண்ணிடுறான். இப்ப உள்ள வந்து எங்க எலினான்றத கேக்கும் போது எலினா அந்த கல்லறிக்குள்ள போயிட்டதா சொல்றாங்க பானியோட கிராண்ட்மா. இப்ப உள்ள போன எலினா அந்த இருட்டுல எங்க போறதுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்க, சுத்தி முத்தி பார்த்தா எல்லா வேம்பயர்ஸும் மம்மிஸ் மாதிரி கிடக்குறாங்க, அசைய முடியாம. பார்க்கவே எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க. அப்ப அங்க வர்ற ஆனா என்ன பண்ணிடுறா, எலினாவை தரத்தரன் இழுத்துட்டு போய் அவளோட அம்மா கிட்ட எலினா கையை கிழிச்சு அவங்கள ரத்தத்தை குடிக்க விட்டுட்டு இருக்கான். வெளியே நிக்கிற ஸ்டெஃபன் கிட்ட இப்பதான் பாண்டியோட கிராண்ட்மா ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. அதாவது இவங்க முழுசா எமிலியோட ஸ்பெல்ல பிரேக் பண்ணிருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா இந்த கல்லறையை ஓபன் தான் பண்ணிருப்பாங்க. அது எப்படின்னா ஒன்வே மாதிரி, வேம்பயர்ஸ் உள்ளதான் போக முடியும், வெளியே வர முடியாது. சோ இப்ப உள்ள போன டேமன் ஆனாவால வெளியவே வர முடியாது, கேத்ரினை கூட்டிட்டு வர முடியாது. பட் எலினா ஒரு ஹியூமன்னால அவ வெளியே வந்துருவான்னு பாணி கிராண்ட்மாவும்
பண்ணுவோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கல்லறையை வேம்பைர்ஸ் வெளியே வர்ற மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுன்ற விஷயத்த சொல்கிறாங்க. பட் அதுக்குள்ளே உள்ளேருந்து எல்லாரும் வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு மேஜிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக், நிறைய எனர்ஜி தேவைப்படும். நானும் அவளோட அம்மாவை கடைசியாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். அதே சமயம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, உள்ள கேத்ரினே காணாம். அவ்வளோ ஆசையாக கேத்ரினை பார்க்க வந்த டேமன் கிட்ட தாங்கிக்கவே முடியல, கத்துறான். ஃப்ரஸ்ட்ரேஷனில் என்ன பண்ணிடுறான், அவன் கொண்டு வந்த அந்த ரத்து பாக்கெட்டை கல்லறையோட சவத்தில் தூக்கி எறிஞ்சிடறான். டேமன் வெளியே வர்ற மாதிரியே தெரியல. ஸோ ஸ்டெஃபன் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரையும் காணாம எலினா வந்து திரும்ப அந்த கல்லறைக்குள்ள வந்துடுறான். இப்போ பானியோட கிராண்ட்மாவும் பானியும் ரொம்ப வீக் ஆகிட்டே போறாங்க. ஆனால் எப்படியோ கடைசி நிமிஷத்தில் மூணு பேரும் அந்த கல்லறையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. டேமன் பயங்கர சோகத்தில் இருக்கான். இத்தனை வருஷம் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணோமே, ஆனால் கேத்ரின் அங்கே இல்லையேன்னு நினைச்சேன். அவன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிற எலினா என்னதான் டேமன் கெட்டவனாலும் பாவம்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்றான். நானும் அவளோட அம்மாவை அவளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உள்ளே போனா வில்லத்தனமா உட்காந்துருக்கான் டேமன். ரெண்டு பேர் கழுத்தையும் பிடிச்சி நெரிச்சு, இப்போ உனக்கு கேத்ரின் இந்த கல்லறைக்குள்ள இல்லைன்றது ஏற்கனவே தெரியும் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆனா சொல்றான், ஆமா தெரியும், உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீ அந்த கல்லறையை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்கவே மாட்டேன், அதுதான் சொல்லலை அப்படின்னு சொல்றான். இப்போ ஆனா அம்மா கிட்ட கேட்கறான், உங்க எல்லாரையும் தானே சோச்சுக்குள்ள போட்டு அடைச்சாங்க, அப்புறம் எப்படி கேத்ரின் மட்டும் அங்க இல்லைன்றது கேட்கும்போது அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ தாண்டா கேத்ரின் கேத்ரின் கிடக்குற, ஆனா அவ உங்களை எப்படி கைக்குள்ள வச்சிருந்தாலும் அதே மாதிரி அந்த சோச்சுக்குள்ள வேலை பார்த்த ஒருத்தனை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தா, அவனோட உதவியாலதான் அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டா. அது மட்டும் இல்லாம ஆனா சொல்ற, அவளை லாஸ்ட் இயர் நான் ஒரு சிட்டில பார்த்தேன் அப்படின்னு, நீ தான் அவளை நாய் மாதிரி தேடிட்டு இருக்க, அவ உன ஒரு டைம் கூட பாக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லும் போது, இது கேட்கிற டேமனுக்கு இவ்வளவு நாள் கட்டி வச்சிருந்த கோட்டை எல்லாம் ஒரே செகண்ட்ல உடஞ்சு போன மாதிரியான ஃபீலிங். பானியோட கிராண்ட்மா பண்ணது ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக் இல்லையா, அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப வீக்காவே இருக்காங்க. பானி அவங்கள ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு மருந்து கொடுக்கறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு எழுப்புறான். பார்த்தா பானி கிராண்ட்மா இறந்து போயிட்டாங்க. பானிக்கு எல்லாமே அவளோட கிராண்ட்மா தான், அவளால இதை தாங்கிக்கவே முடியல. ஸோ பயங்கரமா அழுகுறான். எலினா வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, டேமன் அந்த ரத்த பாக்கெட் அந்த சுவத்துல எரிஞ்சான் இல்லையா, கரெக்டா அதுக்கு கீழே கிடைக்கிற ஒரு வாம்பியருக்கு அந்த பிளட் டிராப் கிடைக்குது. பக்கத்துல பாக்கெட் வேற கிடைக்கவும் அதை எப்படியோ ட்ரை பண்ணி எடுத்து குடிச்சிடறான். இப்போ கொஞ்சம் எனர்ஜி கிடைக்குது. ஸோ அந்த கல்லறையில இருந்து அவனும் வெளியே வந்துடுறான். எலினா வந்து அவளோட ஆண்டி கிட்ட தன்னோட உண்மையான அம்மா பத்தி ஏதாச்சும் சர்ச் பண்ணீங்களா அப்படின்றது கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு அவளுக்கு சில ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. அதுல இசபெல் லாஸ்ட் நேம், அதாவது ஃபேமிலி நேம் பீட்டர்சன் இருக்கா, அதை வச்சு நெட்ல போட்டு அவளோட டீனேஜ் போட்டோவையும் அவ கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி எலினா கிட்ட இந்த மாதிரி அலாரிக் ஒய்ஃப் பேர் கூட இசபெல் தான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இதை எலினா ஸ்டெஃபன் கிட்ட சொல்றா, ஒருவேளை அலாரிக் ஒய்ஃப் தான் என் அம்மாவா இருக்குமோ அப்படின்னு. சேச்சா அது ஏதோ கோ இன்சிடென்ட்ஸ், அவ்வளோலாம் நீ யோசிக்க தேவையில்ல, நீ போய் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான் ஸ்டெஃபன். எலினா ஆண்டியும் அலாரிக்கும் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவ கிட்ட சொல்றா, இந்த மாதிரி எலினா பேர்த் மதர் பேரு இசபெல் தான், ஒருவேளை உன் ஒய்ஃபா இருக்குமோ அப்படின்னு கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே இல்லைன்னு சொல்றான் அலாரிக். மேபி உங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இசபெலோட அந்த டீனேஜ் போட்டோவை அலாரி கிட்ட காட்ட, அலாரிக்கு அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த போட்டோல இருக்கிறது தன்னோட ஒய்ஃப் தான். அங்கிருந்து சோகமா கிளம்பி இதை போய் ஸ்டெஃபன் கிட்ட சொல்றாரு. அப்ப இசபெல் என் ஒய்ஃப் மட்டும் இல்ல, எலினாவோட அம்மாவும் கூட, அவங்களதான் டேமன் கொண்டிருக்கான் அப்படின்றத எலினா கிட்ட சொல்லு. அப்படியே டேமன் கிட்ட இசபெல் பத்தி கேளு அப்படின்னு சொல்றான். ஸ்டெஃபன் டேமன் கிட்ட டீட்டெயிலா எதுவும் சொல்லாம கேஷுவலா கேட்கிற மாதிரி, உனக்கு இசபெல் அப்படின்ற லேடி பத்தி ஏதாச்சும் தெரியுமா, நீ அவங்கள வேம்பேரா எதுவும் மாத்தினியா அப்படின்னு கேட்கறான். அப்படிலாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு ஸ்டெஃபன் கிட்ட சொல்லிட்டு டேமன் என்ன பண்றான், கரோலின் அம்மா கிட்ட போய் அவங்க கிட்ட இசபெல் அப்படின்ற லேடியை பத்தி ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குமான்னு விசாரிக்க சொல்றான். அதே சமயம் எலினா இசபெலோட ஃப்ரெண்டு தேடி அவளோட வீட்டுக்கு போறான். அவங்க கதவு திறந்தது, என் பேர் எலினா, இசபெல் அப்படின்றவங்களை தேடி வந்திருக்கேன்றது சொல்லும் போது அவங்க உள்ளவா அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. எலினாக்கு ஒரு காஃபி கொடுத்துட்டு, இந்த மாதிரி இசபெல் வயிற்றுல நீ இருக்கிறப்ப அவ எங்களை விட்டு தூரமா போயிட்டா, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள கான்டாக்டே இல்லை அப்படின்றத சொல்லிட்டு காஃபியை குடிக்க சொல்றாங்க. அது குடிச்சதும் அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது, என்னது ஒரு மாதிரி கசக்குதுன்றது கேட்கும்போது அது ஒரு ஹெர்பு அப்படின்னு சொல்றாங்க. வெர்மைனா அப்படின்னு எலினா கேட்டுறா. நீங்க என்ன வீட்டுக்குள்ள இன்வைட்டும் பண்ணல, வெர்மைனும் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப உடனே எலினா இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். யாருக்கும் மெசேஜ் பண்ணி எலினான்ற பொண்ணு இங்க வந்தா அப்படின்றதையும் சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவளோட வீட்டுக்கு கொடுத்த வரான். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், இதோட என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, ஓ வேலை முடிஞ்சிருச்சு ஆனா ஏன் வேலை முடியலன்னு சொல்லி அவளோட வீட்டுக்குள்ளே வந்து அவளை மாடிப்பள்ளியில இருந்து தள்ளி கொலை பண்ணிடுறான். எலினா வந்து அட்லீஸ்ட் நம்ம பேர்த் மதர் உயிரோடையாச்சும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கா. டேமன் ரொம்ப சோகத்தில் இருக்கிறதுனால அவன் கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா கேரிங்கா நடந்துக்கிறான். அப்ப ஸ்டெஃபன் அங்க வர்றான். எலினா கிட்ட இந்த மாதிரி அலாரிக்கோட ஒய்ஃப் தான் உன்னோட அம்மா, பட் அவரை பொறுத்தவரை அவரோட ஒய்ஃப் இறந்து போனதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க எனக்கு இன்னும் டைம் வேணும் எலினா, ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது, அங்கதான் எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அங்க வர்ற கரோலின் அம்மா டேமன் கேட்ட மாதிரி இசபெல் பத்தின விஷயங்களை கலெக்ட் பண்ணி வந்திருக்காங்க. அதை பார்த்து அலாரிக் தான் இசபெலோட ஹஸ்பண்ட் அப்படின்ற விஷயத்த டேமன் தெரிஞ்சுக்கிறான். ஸ்டேஜ்ல ஏதோ கேம் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப மைக்ல டேமன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க நிறைய எடுத்துக்கிட்டு
டிராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, அவன் வேணும்னே அலாரிக்கை பார்த்து ஊ கலிஃபோர்னியா கூட வந்திருக்கனே, அலாரிக்கு ஒய்ஃபை கூட மீட் பண்ணியிருக்கேன் சொல்லி அலாரிக்கு பயங்கரமாக வெறுப்பேற்றான். அவர் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப பொறுமையாக நின்றுட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்குற எலினாக்கு புரிஞ்சு போயிடுது, அப்போ இந்த டேமன் தான் இசபெல் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆகி அங்கேருந்து ஃபீல் பண்ணிகிட்டே வெளியே வர்றான். பின்னாடியே ஸ்டெஃபனும் வர்றான். ஸ்டெஃபன் கிட்ட சொல்கிறான், அவனை நினச்சி நான் பாவப்பட்டேன், கேத்ரின் விஷயத்துக்கு அப்புறம் திருந்திடுவான்னு நினச்சேன், ஆனால் இவன் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு தெரியல, நீயும் இதை என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஸ்டெஃபன் சொல்றான், அலாரிக் சொன்னது இசபெல் பாடியவே கண்டுபிடிக்க முடியலன்னு, ஸோ அவங்க இறந்து போயிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நீ நினைக்கிற மாதிரி தான் நானும் டேமன் மாறிடுவான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன், அதான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் வர்றாரு. இசபெலோட ஃப்ரெண்டை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொலை பண்ணார் இல்லையா, அவர் தான். எலினாவை பார்த்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அவங்களை இனிமேல் தேடாதீங்க அப்படின்னு யாரோ சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்ல ஸ்டெஃபன் சொல்றான், இவரை யாரோ கம்பல்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் இதை சொல்லிட்டு ஒரு கார் முன்னாடி போய் விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்பதான் டேமனுக்கு தெரிய வருது இசபெல் தான் எலினாவோட பேர்த் மதர்னு. எலினா டேமன் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். டேமன் இப்ப வாய் மூடிட்டு சும்மா இருந்திருக்கலாமே, இப்படி அலாரிக்க வெறுப்பேத்துன்ற பேர்ல நாமளே மாட்டிக்கிட்டோமே நினைச்சு ஃபீல் பண்றான். எலினாக்கும் டேமனுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு, இப்ப அதுவும் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் டேமனுக்கு கடுப்பா இருக்கு. அலாரிக்கு பயங்கரமா வெறுப்பேத்தினான் இல்லையா டேமன், அதனால அவர் என்ன பண்றாரு, டேமனை போட்டுதுல ஒரு உட்ஸ்டேக்க எடுத்துட்டு வந்து டேமன் கூடவே தைரியமா சண்டை போட வர்றாரு. அவனுக்கு என்னன்னா, நம்மளே இவன மாதிரிதான் பயங்கர காதல்ல கேத்ரின் தேடி பல்ப் வாங்கணும், நீயும் ஏன்டா அப்படி உன் ஒய்ஃபை தேடிட்டு இருக்க, அவளை நான் சாகடிக்கலாம் இல்ல, ஆனா உன் ஒய்ஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா அவளும் என்கிட்ட விழுந்துட்டா, பிளஸ் அவ தான் அவளை வேம்பேராக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சினா, அதான் நான் அவளை வேம்பேரா மாத்திட்டேன்னு டேமன் அசால்ட்டா சொல்றான். இவன் பேசுறதை கேட்டு அலாரிக் பயங்கர கடுப்பாகி டேமனை குத்த வர டேமன் ஒரே செகண்ட்ல அந்த ஸ்டேக்கை வாங்கி அலாரிக் நெஞ்சில குத்தி கொலை பண்ணிடுறான். டேமன் முன்னாடியே அவர் துடி துடிச்சு இறந்து போயிடுறாரு. அங்க வர ஸ்டெஃபன் டேமனை பிடிச்சி திட்டுறான், உனக்கு மனசாச்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி, ஏ அவன் தானே என்ன கொல்ல வந்தான், அவனோட முடிவை அவனே தேடிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான் டேமன். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அலாரிக் உடம்புல அசைவுலாம் தெரியுது, அலாரிக் முழிக்கிறாரு, அவர் உடம்புல எந்த காயமும் இல்ல. ஸ்டெஃபன் கேக்குறான், உங்களை வேம்பையர் அவன் மாத்திட்டானா, அவனோட பிளட் எதுவும் உங்களுக்கு ஃபீட் பண்ணானா அப்படின்னு. அவருக்கே ஒண்ணும் புரியல இப்ப என்ன நடந்துச்சுன்றது. அப்பதான் அவர் கையில போட்டு அந்த ரிங்க பாக்குறாரு. அந்த ரிங் அவரோட ஒய்ஃப் இசபெல் கொடுத்தது, எப்பவுமே கலட்டிடாதீங்கன்னு சொல்லி. சோ அந்த ரிங் போட்டுருக்க வர அலாரிக்கு சாவே கிடையாது. அந்த கல்லூரிக்குள்ள இருந்து தப்பிச்ச வேம்பையர் சாம்பி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க வர ஒருத்தர் கிட்ட இது எந்த வருஷம்னு கேக்குறான். அவரும் சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அந்த வேம்பையர் கிட்ட அவர் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துக்கிறாரு. ஆனா அவன், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சாரின்னு சொல்லிட்டு அவர் கடிச்சு ரத்து குடிச்சிடறான். அவரோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி இவன் போட்டுட்டு மிஸ்டிக் ஃபால்ஸ் சிட்டிக்குள்ள வரான். நேரா ஆனாவை பார்க்க போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் பல பல பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.